இயக்குனர் மகிழ் திருமேனி தமிழ் சினிமாவில் கதை சொல்றதுக்குன்னு தனி ஒரு பாணியை எடுத்துட்டு இன்ன வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இயக்குனர் செல்வராகவன், இயக்குனர் கௌதவ் வாசுதேவ மேனன் இவங்ககிட்டலாம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு அவங்கெல்லாம் எப்படி தனி பாதையில பயணிச்சாங்களோ அது மாதிரி தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துக்கிட்டு அதுல இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தடம் மூலமா தன்னோட தடத்தை ஆழமா பதிச்சவர், இப்ப கழக தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் தடத்துக்கு முன்னாடியே பண்ண சம்பவங்கள் ஏராளம். இவரோட சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்தினம் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் படத்தை இயக்குறாரு. இதுல வந்து கௌதம் மேனனோட சாயல் வந்து அப்படியே ஒளிஞ்சிருந்தது. இதுல ஐடி இளைஞர்களோட வாழ்க்கை, அவங்களோட சுபாவம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே பிரதிபலிச்சிருந்தாருன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு அது வரைக்கும் இருந்த தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்ட காதல் இருந்து இது கொஞ்சம் லெப்ட்ல விலக்கி தான் டீல் பண்ணியிருந்தார் மகிழ் திருமேனி. எத்தனையோ தடவை பார்த்து போனதான், ஆனா அப்ப என்னமோ எனக்குள்ள மின்னல் வெட்டின மாதிரி இருந்தது. நகைச்சுவை, யதார்த்தமான காதல், ஒவ்வொருத்தரோட குணம் இப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க விரிகிற வாய்ஸ் ஓவருக்கு தன்னோட கவித்துவமான வசனங்களை கொடுத்து அதுக்கு ஈடுகட்டி இருப்பார் மகிழ் திருமேனி. குறிப்பா கதைய ஆரம்பிச்சு இன்டர்வல் வரைக்கும் பிளாட்டா மூவ் ஆகிற ஒரு திரைக்கதை. இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஃபைட் சீன்ல இருந்து கதை முழுக்க முழுக்க பரபர பரபரன்னு போயிட்டு எண்டு வரைக்கும் போய் டக்குன்னு முடியும். இந்த படத்துல ஸ்டண்ட் காட்சிக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அருண் விஜய் வந்து லெப்ட் ஹேண்ட்ல அருவாலை தூக்கிட்டு ஓடி வர சீன். யாருமே எதிர்பார்க்காத இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு அந்த சீனை மூவ் பண்ணியிருப்பார் மகிழ் திருமேனி. சொல்ல போனா அருண் விஜயோட மேன்லி மேனரிசத்தை நல்லா காட்டினது இந்த தடையற தாக்க தான். இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷன் அல்லலைனாலும், ஆனால் இந்த படம் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அறிமுகம் கொடுத்திருந்தது மகிழ் திருமேனிக்கு. அந்த வருடத்துக்கான எந்த விருது விழாக்களையும் இந்த படம் வந்து பெஸ்ட் ஸ்டண்ட்டுக்கு நாமினேட்டும் செய்யப்பட்டது. அதில் சில அவார்டுகளும் வின் பண்ணது. இந்த படம் விமர்சகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாலும் ஆனால் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடையற தாக்க படம் நமக்கு ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம ஒரு மெனக்கடல் போட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்தை தயார் பண்ணுறார் மகிழ் திருமேனி. அந்த படம் மீகாமன். மீகாமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் வந்து ஆரியாவை வச்சு ஒன் மேன் ஷோ காட்டியிருப்பார் மகிழ் திருமேனி. வழி கொடுத்தவனுக்கே வழியை திருப்பி கொடு. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இவர் ஒரு செஸ் போர்ட மையமா வச்சுதான் அந்த கதையவே சொல்லியிருப்பார். இவரோட இந்த கதை சொல்லல் வந்து தமிழ் சினிமாவிற்கு அன்னைக்கு புதுசாவே இருந்தது. முகம்பு காட்டாத கேங்ஸ்டர், புது எதிரி, அண்டர் கவர் போலீஸ்னு சொல்லிட்டு திரைக்கதை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா எழுதியிருப்பார் மகிழ் திருமேனி. 1000 கிலோ கொக்கைனை கடத்துற ஒரு தாதா கிட்ட இருந்து அண்டர் கவரா ஒரு போலீஸ் போய் அதை எடுத்துக்கிட்டு வராதான் கதை. இதை கனக்கச்சிதமா படமாக்கியிருந்தார் மகிழ் திருமேனி. மாஃபியா உலகோட திகில் சம்பவங்களை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட பிளேவர்லயே கொடுத்திருந்தாரு. போன தடையற தாக்க படத்துல மிச்சம் வச்ச மொத்த ஸ்டண்ட்டையும் இந்த படத்துல தான் இறக்கியிருப்பார். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஆரியா வர எல்லா சிங்கிலுமே வந்து ஸ்டண்ட் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும். இப்போவும் இந்த படத்தை பார்க்குற சில பேர் வந்து இதில் இருக்க டீட்டெயிலை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எடுக்க டீட்டெயிலிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான படம். ஆனால் இந்த படத்தையும் வந்து அன்னைக்கு விமர்சகர்கள் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை முன் வச்சாங்க. இவர் வந்து ஒரு 3 படம் பண்ணிட்டாரு. எதை பண்ணாலும் என்னடா ஏதோ மிஸ் ஆகுது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சரி உங்களுக்கு இதானடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படத்து பேர் தான் தடம். இந்த தடத்துக்கு பின்னாடி மகிழ் திருமேனியோட தடம் நல்லாவே பதிஞ்சது. சொல்லப்போனால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டையர்களோட கதையை எடுத்துகிட்டு அதை சுவாரஸ்யமாக படம் ஆக்கியிருந்தார் மகிழ் திருமேனி. இப்போ நான் நிற்கிற மாதிரி நீ ஒரு நாள் காரணமா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா உருவம் செய்கை இது ரெண்டையும் ஒத்து போற இரட்டையர்களை பத்தின ஒரு படம். அது கொஞ்சம் பிசகனாலும் அதோட வழி மாறிடும். ஆனால் அதை வந்து தன்னோட கூர்மையான வசனங்கள்லையும் திரைக்கதை அமைப்புலையும் தாங்கி பிடிச்சிருந்தார் மகிழ் திருமேனி. இத்தனை வருஷமா விமர்சகர்களால் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்ட ஒண்ணை வந்து அந்த படத்துல காம்பாக்டா கொடுத்து ட்ரீட்டா கொடுத்திருந்தார் மகிழ் திருமேனி. ஆனால் இந்த தடம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் மீகாமன் பண்ணியிருந்தார். இடைப்பட்ட கால இடைவெளி என்று வந்து 5 வருஷம் அவர் வெயிட் பண்ணி தான் இந்த தடம் படத்தையே பண்ணார். இப்போ சமீபத்தில் இவரோட இயக்கத்தில் வெளியாகி ஓடிட்டு இருக்க படம் தான் கழக தலைவன். கார்ப்பரேட் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை ஒரு புள்ளியில் இணைக்கிற ஒரு கதையை சுவாரஸ்யமாக படமாக்கி கொண்டு போயிருந்தார் மகிழ் திருமேனி. இதுலையும் அந்த இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸ் காட்சியும் வந்து சீட்டு நுனியில் உட்கார்ற மாதிரி பரபர பரபரன்னு தன்னோட ஸ்டைல்லையே கொண்டு போய் முடிச்சிருந்தார். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் உதயநிதிக்கு அந்த ஸ்டண்ட்டுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸுங்கிறது வந்து அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த ஹீரோயின் சம்மந்தப்பட்ட காட்சிகள் படத்துக்கு ஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தாலும் தன்னோட பரபரப்பான ஆக்ஷன் திரைக்கதையால் படத்தை தாங்கி பிடிச்சிருக்கார் மகிழ் திருமேனி.
மகிழ் திருமேனி இலக்கிய வட்டத்தோட தீவிரமான வாசகர். கவிதைகள், சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்கார். இவரோட இந்த கதை சொல்லல் பாணி தான் இவரோட பலம்னு கூட சொல்லலாம். இவரோட கதை சொல்லும் விதத்தை இப்படி கூட சொல்லலாம். என்னன்னா, ஆரம்பத்தில் வந்து ஒரு ராட்டணத்தில் கீழே ஏறி பயணிக்கிறப்ப அது மேலே போகிற வரைக்கும் அது வந்து சாதாரணமாக போகிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். உச்சிக்கு போய் சடனாக இறங்குறப்ப ஒரு மாதிரியான வயிற்றில் வந்து ஒரு கலக்கத்தை கொடுக்கும்ல, அந்த மனநிலையில தான் இவர் வந்து சீட்லேயே உட்கார வச்சுக்கிட்டே இருக்கார். இது போக ஆரியா கூட டெடி படத்தில் வில்லனாகவும் அனுராக் காஷ்யப்க்கு இவர் தான் பின்னணி குரலும் கொடுத்திருப்பார். இயக்குனர் மகிழ் திருமேனியோட படங்கள்ல எனக்கு பிடிச்சது மீகாமன் தான். உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. தமிழ்நாடு ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.